ஓகே எஸ் எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024 இதில் வந்து நம்ம ஜென்ரல் நாலேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் நம்ம அனலைஸ் பண்ணோம். அதில் இருக்க முக்கியமான டாபிக்ஸ்லையும் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் திட்டக்குழு வந்து பார்க்க போகிறோம், பிளானிங் கமிஷன். எந்த ஒரு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்களாலும் சரி, இதுலேருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து நிச்சயம் இருக்கும். ஓகே, ஸோ வாங்க இதோட பேஸை வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இது தெரிஞ்சாவே வந்து போதும், ஓரளவுக்கு உங்களால் ஆன்சர் பண்ணக்கூடிய நிலையை வந்து அடைஞ்சிருவாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். இந்திய திட்டக்குழு 1950 மார்ச் 15 வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஓகே, 1950 மார்ச் 15 தொடங்கப்பட்டது. நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை உயர்த்துவதே திட்டக்குழுவோட முக்கியமான நோக்கமாகும். ரைட், திட்டக்குழு ஒரு ஆலோசனை அமைப்பாக செயல்பட்டது. இதன் தலைவராக பிரதமர் செயல்பட்டார். இத்துடன் முழு நேர துணைத் தலைவராக ஒருவர் வந்து இருந்தார். ரைட்டா, அதுக்கப்புறம் இதில் 5 திட்டங்கள். இந்தியாவில் பொருளாதார திட்டமிடல் அல்லது 5 திட்டங்கள் பற்றிய யோசனை, இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டின், முன்னாள் சோவியத் ரஷ்யா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, இந்த திட்டமிடுங்கிற இந்த கருத்து வந்து எங்கேருந்து நம்ம எடுத்தோம், 5 திட்டத்தை வந்து எங்கேருந்து நம்ம எந்த நாட்டிலிருந்து எடுத்தோம் அப்படின்னா முன்னாள் சோவியத் ரஷ்யா நாட்டிலிருந்து தான் எடுத்தோம். ஓகே, ரஷ்யாங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், அதுதான் வந்து சரியான ஆன்சர். 5 திட்டங்கள் உருவானதில் இருந்து 5 திட்டங்கள் உருவானதிலிருந்து இந்தியா 12 திட்டங்களை வந்து வெளியிட்டுள்ளது. ஓகே, 12வது திட்டத்திற்கு பின் இந்திய அரசு 5 திட்டங்களை தொடங்குவதை நிறுத்த முடிவு செய்து திட்டக்குழுவிற்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற சிந்தனை குழுவை வந்து தொடங்கியது. ஓகே, ஸோ இதில் வந்து முதல் 5 திட்டத்தில் அதோட சாராம்சம் மட்டும் நம்ம பார்த்துடலாம். முதல் 5 திட்டம் 1951-56. இந்த திட்டம் ஹொரோடோமர், ஓகே, ஹொரோடோமர் மாடல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஹொரோடோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இது விவசாயம், உற்பத்தி, நீர்ப்பாசனம், விலை நிர்ணயத்தன்மை, மின்சாரம் மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றில் முன்னேற்றத்தை வந்து வலியுறுத்தியது. அடுத்தது விவசாய உற்பத்தி வியத்தகு முறையில் அதிகரித்து 3.6% வளர்ச்சி விகிதத்தை எட்டியதால் இது வெற்றி அடைந்தது. இந்த திட்டம், அதாவது முதல் 5 திட்டம் வந்து வளர்ச்சி அடைந்தது. ஏன்னா அதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தது என்னென்னா விவசாயத்தில் வந்து நம்ம நல்ல நிலையை அடையணும் அப்படிங்கிற மாதிரி. நாம் வந்து சுதந்திரம் அடையும் போது வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட வந்து பொருளாதார வீழ்ச்சி கம்மியாக இருந்துச்சு, விவசாயத்துலேயும் நம்ம பெரிய முன்னேற்றம் இல்லை. ஸோ அதை முக்கியமாக வச்சு விவசாயத்தை நம்ம ஃபஸ்ட்டு வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அதே போல் வந்து 3.6% வந்து நாம் அச்சீவ்மெண்ட் வந்து அடைஞ்சோம். ஓகே, வளர்ச்சி வீதம் வந்து 3.6% இருந்தது. பக்ரானாங்கல், ஹிராகூட் மற்றும் மேட்டூர் அணை உள்ளிட்ட முக்கிய அணை திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஏன்னா விவசாயத்துக்கு வந்து இவையெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 2வது 5 திட்டம் 1956-61. இந்த திட்டம் மகளிர் நோபிஸ் மாதிரியை வந்து அடிப்படையாக கொண்டது. ஓகே, தொழில்துறை பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் விரைவான தொழில்மயமாக்கலை இது முக்கியமாக வலியுறுத்தியது. இந்த திட்டத்தின்படி பிலாய், துர்காபூர் மற்றும் ரூர்கேலா ஆகிய இடங்களில் எஃகு ஆலைகள் வந்து அமைக்கப்பட்டது. ஓகே, ஸோ இது என்னென்ன தொழில்துறைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து விவசாயத்துக்கு கொடுத்தாங்க. அடுத்தது முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது என்னன்னா தொழில்துறைக்கு. இப்போ தொழில்துறை பார்த்திங்கன்னா வந்து பிலாய், துர்காபூர், ரூர்கேலா இங்கெல்லாம் வந்து இரும்பு வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய எஃகு ஆலைகள் வந்து அமைக்கப்பட்டது. ஏன்னா இரும்பு தான் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடிப்படையாக இருக்கிறது. அப்போனா அதில் வந்து நம்ம முன்னேற்றம் அடையணும், அப்போ தான் தொழில்துறை வளர்ச்சி அடைங்கிறது நோக்கமாக வச்சு செயல்பட்டாங்க. இந்த திட்டத்தின் இலக்கு வளர்ச்சி பார்த்திங்கன்னா வளர்ச்சி விகிதம் 4.5% இவ்வளோ அடையணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. உண்மையான வளர்ச்சி விகிதம் எவ்வளோனா 4.27% இருந்தது. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்து இது வளர்ச்சி அடைஞ்சது, இதுவும் ஏறக்கூடிய வந்து வெற்றி அடைஞ்சதாக தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, 3வது 5 திட்டம் 1961-66. 3வது 5 திட்டம் விவசாயம் மற்றும் தொழில்துறையின் வளர்ச்சியை வந்து வலியுறுத்தது. ரெண்டையும் சேர்த்து வந்து வலியுறுத்தது. தேசிய வருவாயை 30% விவசாய உற்பத்தியை 30% அதிகரிப்பதே திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா 1962 சீனாவுடனான போர், 1965 பாகிஸ்தானோட போர் மற்றும் மோசமான பருவநிலை வந்து அந்த டைமில் வந்து சரியான பருவமழை பொறித்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தனது இலக்கை அடைய தவறியது. ஸோ இதில் வந்து நமக்கு போதுமான நம்ம நிர்ணயித்த இலக்கை வந்து அடைய முடியாமல் போச்சு. அந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா இலக்கு வளர்ச்சி விகிதம் எவ்வளோன்னா 5.6% வந்து நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு. ஆனால் நம்ம வளர்ச்சி அடைஞ்சது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வளர்ச்சி விகிதம் உண்மையான வளர்ச்சி விகிதம் எவ்வளோனா 2.4% மட்டுமே நம்மளால் எட்ட முடிஞ்சிச்சு. ஓகே, இது வந்து 3வது 5 திட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திட்ட விடுமுறை காலம் வந்து வந்துருச்சு 1966-69. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த ஒரு பெரிய போர் மற்றும் 3வது 5 திட்டத்தின் தோல்வி. ஏன்னா பார்த்திங்கன்னா இவ்வளோ நம்ம நிர்ணயித்தோம், ஆனால் இவ்வளோ தான் நம்மளால் அடைய முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீனாவோட மக பாகிஸ்தானோட போர், இந்த போர் வந்து முக்கிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால இங்கே வந்து என்ன திட்ட விடுமுறை வந்து விடப்பட்டது. தோல்வி காரணமாக அரசாங்கம் திட்ட விடுமுறை வந்து
பிளானிங் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் 3 வருட திட்டங்கள் வந்து வரையறை செய்யப்பட்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 to 1967, 1967 to 1968, 1968 to 1969 இந்த மாதிரி திட்டம் வந்து அவங்க வரையறை செஞ்சாங்க. விவசாயம், அதனுடைய தொடர்புடைய செயல்பாடுகள் மற்றும் தொழில்துறைக்கு சமமான முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஓகே, அடுத்தது 4வது 5ஆண்டு திட்டம், 1969 to 1974. இந்த திட்டம் இந்தியாவில் விவசாய வளர்ச்சி மற்றும் பசுமை புரட்சியை வந்து வலியுறுத்தியது. விவசாய வளர்ச்சி மற்றும் பசுமை புரட்சி வலியுறுத்தியது. இந்த திட்டம் காட்கில் யோஜனா, ஓகே, காட்கில் யோஜனா என்று அழைக்கப்படுகிறது. எந்த திட்டம் வந்து காட்கில் யோஜனா என அழைக்கப்படுகிறதுனா 4வது 5ஆண்டு திட்டம். 4வது 5ஆண்டு திட்டம் காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1969 to 1967. 14 முக்கிய இந்திய வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டன. ஓகே, இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், இதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இலக்கு வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 5.6% வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் உண்மையான வளர்ச்சி எவ்வளோன்னா 3.3% மட்டும்தான் நமக்கு வளர்ச்சி ஏற்பட்டது. ஓகே, அடுத்தது 5வது 5ஆண்டு திட்டம்னா 1974 to 1978, ரைட். இந்த ஐந்தாவது 5ஆண்டு திட்டம் வேலைவாய்ப்பு, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், வறுமை ஒழிப்பு, ஹரிபி ஹட்டோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்துச்சு, மற்றும் நீதி ஆகியவற்றில் இதில் வந்து வலியுறுத்தப்பட்டது. ஓகே, இத்திட்டத்தின் வரைவை டிபி தார் வந்து தயாரித்தார். இந்த 5வது 5ஆண்டு திட்டத்தின் வரைவை வந்து அந்த டிராஃப்ட் வந்து யார் உருவாக்கினா, டிபி தார் வந்து தயாரித்தார். இது விவசாய உற்பத்தி மற்றும் பாதுகாப்பில் தன்னிறைவை குறித்து கவனம் செலுத்தியது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு அறிமுகப்படுத்துது. ஓகே, இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு வந்து இங்கே தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. உண்மையான வளர்ச்சி விகிதம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஹா, இது வந்து மாற்றிடுச்சு. இலக்கு வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா 5.0. ஓகே, உண்மையான வளர்ச்சி எவ்வளோ அடிச்சுன்னா வந்து இந்த வளர்ச்சி விகிதம் 4. ஓகே, உண்மையான வளர்ச்சி விகிதம் வந்து 5%. ஆனால் இலக்கு எவ்வளோ நிர்ணயிச்சோம் அப்படின்னா 4.4%. அப்போ இலக்கை விட, நம்ம நினைச்ச இலக்கை விட வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இது ஒரு வெற்றியானதாக அமைஞ்சிது. ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததும் 4வது 5ஆண்டிலேயே வந்து, அதாவது 1978 வந்து இந்த திட்டத்தை வந்து கைவிட்டுட்டாங்க, ரைட்டா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரூலிங் பிளான் வந்து வந்திருக்கு. ஓகே, இது எப்படின்னா 1978 to 1980 ஜனதா கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து 5வது 5ஆண்டு திட்டத்தை வந்து நிராகரித்து புதிய 6வது 5ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஓகே, 1978 to 1983. 1980 பார்த்திங்கன்னா மறுபடியும் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டம் நிராகரிக்கப்பட்டு புதிய 6வது திட்டம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே, பின் 1978 to 1980 காலகட்டத்தில் திட்டத்தை சுழற்சி திட்டம், அதாவது 1978 வந்து இந்த ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 5ஆண்டு திட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. இது வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 1980 வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த திட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு 5ஆண்டு திட்டத்தை வந்து உருவாக்குறாங்க, அதாவது 6வது 5ஆண்டு திட்டத்தை உருவாக்குறாங்க. அப்போ இந்த 78 to 80 உள்ள இந்த காலகட்டத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுழற்சி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகே, இது என்னென்ன வந்து ரோலிங் பிளான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, முன்னாடி பார்த்தோம் பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், அந்த இயரையும் ரோலிங் பிளான்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சுழற்சி திட்டத்தை குன்னூர் மிட்டால் உருவாக்கினார். ஓகே, குன்னர் மிட்டால் வந்து உருவாக்கினார். சுழற்சி திட்டத்தை உருவாக்கியது, அந்த கருத்தை வந்து உருவாக்கியது யார் அப்படின்னு. 6வது 5ஆண்டு திட்டம் 1980 to 1985. இந்த ஐந்தாண்டு திட்டம் பொருளாதார தாராளமயமாக்கலின் தொடக்கத்தை வந்து குறித்தது. ஓகே, இது வந்து தாராளமயமாக்கலின் அடித்தளம் வந்து இங்கே தான் வந்து அமைக்கப்படுகிறது. இந்த திட்டம் உள்கட்டமைப்பு ஓரளவுக்கு வளர்ச்சி அடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே டைமில் வந்து விவசாயத்துக்கும் சேமான வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 6வது 5ஆண்டு திட்டம் இந்திய பொருளாதாரத்துக்கு பெரும் வெற்றியை வந்து அளித்தது. ஓகே, இலக்கு வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா 5.2%, உண்மையான வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா 5.4% இருந்தது. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு வளர்ச்சி திட்டமாக 5ஆண்டு திட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது 7வது 5ஆண்டு திட்டம் 1985 to 1990. இந்த 5ஆண்டு திட்டமானது பொருளாதார உற்பத்தி, உணவு தானிய உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சு, ஃபஸ்ட்டு விவசாயம், அதுக்கப்புறம் தொழில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலைவாய்ப்பு, இந்த உணவு சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையணும். பொருளாதார வளர்ச்சி, உணவு தானிய உற்பத்தி, வேலைவாய்ப்பு உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது. ஓகே, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, இது வந்து ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த திட்டம் வந்து 1989 தொடங்கப்பட்டது. 7வது 5ஆண்டு திட்டம் மிகவும் வெற்றிகரமாக இருந்தது. இலக்கு வளர்ச்சி வீதம் பார்த்திங்கன்னா 5%, உண்மையான வளர்ச்சி பார்த்திங்கன்னா வந்து 6.01% வந்து இருந்தது. 5, 6, 4, 5, 6 வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சக்கூடியதாக இருந்தது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வடாந்திர திட்டங்கள் 1990 to 1991 and 1991 to 1992. இந்த திட்டங்கள் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத காரணத்தால் இந்த காலகட்டத்தில் வந்து 5ஆண்டு திட்டம் செயல்படுத்தவில்லை. 1990 to 1992 வரையிலான காலகட்டத்தில் வருடாந்திர திட்டங்கள் வந்து ஆனுவல் திட்டம் வந்து நம்ம ஆனுவல் பிளானிங் வந்து
செய்யப்பட்டது. ஓகே, 1991 ஆண்டில் இந்தியா அந்நிய செலாவணி கையிருப்பில் நெருக்கடியை எதிர்கொண்டது. சுமார் 13 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே கையிருப்பில் இருந்தது. அந்த நேரத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவின் தடையற்ற சந்தை சீர்திருத்தங்களை வந்து தொடங்கினார். அது கிட்டத்தட்ட திவாலான நாட்டை விளிம்பில் இருந்து மீண்டும் கொண்டு வந்தது. இது இந்தியாவில் தனியார் மயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் ஆரம்பமாக வந்து அமைந்தது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 8வது 5ஆண்டு திட்டம். இதுனா 1992-97. 8வது 5ஆண்டு திட்டம் தொழில்துறையை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டது. மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துதல், வறுமையை குறைத்தல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உள்கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துதல் போன்றவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இலக்கு வளர்ச்சி விகிதம் 5.6% உண்மையான வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ஸ்கிரீஸ் பார்த்துங்க 6.8% இருந்தது. இலக்கு வளர்ச்சி பார்த்திங்கன்னா 5.6, உண்மையான வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா 6.8% இருந்தது. 9வது 5ஆண்டு திட்டம் 1997-2002. இந்த 5ஆண்டு திட்டம் விவசாயம் கிராமப்புற மேம்பாட்டிற்கு வந்து முன்னுரிமை அளித்தது. இதனுடன் நீதிமன்ற சமத்துவத்துடன் வளர்ச்சி, க்ரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவட்டி வந்து என்ற 5ஆண்டு திட்டத்தில் வந்து கடைபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து கேள்வி அடிக்கடி வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான பகுதி. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ற கருத்துக்கு வந்து முக்கியத்துவம் அளித்தது. இது நிலையான விலைகளுடன் பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதத்தை வந்து வேகப்படுத்தியது. அனைவருக்கும் உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பை வந்து உறுதி செய்தல். இலக்கு வளர்ச்சி செய்து பார்த்திங்கன்னா 6.5% இருந்துச்சு. உண்மையான வளர்ச்சி பார்த்திங்கன்னா வந்து 5.4% இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ஆயிடுச்சு. அடுத்தது 10வது 5ஆண்டு திட்டம். 10வது 5ஆண்டு திட்டம் 2002-2007. இந்த 5ஆண்டு திட்டம் 2002-2007 கட்டத்தில் 8% வளர்ச்சி, ஜிடிபியை எட்டுவதை நோக்கமாக கொண்டது. ஓகே, ஜிடிபி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 8% வந்து இருக்கணும் அப்படிங்கிறத இலக்கம் வச்சு செயல்பட்டது. அடுத்த 5 ஆண்டுகளில் 50 மில்லியன் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கணும். கல்வி அறிவு ஊதிய விகிதங்களின் பாலின இடைவேளைகளை வந்து 2007க்குள் குறைத்து 50% வந்து மொத்தமாக குறைக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக வச்சுருந்தாங்க. 20 அம்ச திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 20 அம்ச திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இலக்கு வளர்ச்சி விகிதம் 8.1%, ஆனால் உண்மையான வளர்ச்சி பார்த்திங்கன்னா வந்து 7.3% இருந்தது. 11வது 5ஆண்டு திட்டம் 2007-2012. அதாவது இதில் திட்டத்தை என்ன நோக்கம் வச்சுருந்தாங்கன்னா தனிநபர் வருவாயை வந்து அதிகரிக்கணுங்கிறது முக்கிய நோக்கமாகச்சு. 2016-17 தனிநபர் வருவாய் இரட்டிப்பாக்க 12வது 5ஆண்டு திட்டத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி சதவீதத்தை 8% முதல் 10% ஓகே விரைவுபடுத்தி 10% பராமரிக்க வேண்டும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து ஜிடிபியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 8%-10% வந்து அதிகரித்து அந்த 10% அப்படியே மெயின்டைன் பண்ண வச்சு அந்த பர் கேபிட்டா இன்கம் வந்து என்னென்னா டபுளாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதோட மைய நோக்கமாக இருந்துச்சு. ஓகே, இதுக்கு 70 மில்லியன் புதிய வேலைவாய்ப்பை வந்து உருவாக்குதலும் இதோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. படித்த வேலையில்லா திண்டாட்டை வந்து 5% குறைத்தல் அப்படிங்கிறதும் இதோட முக்கிய மோட்டோவாக இருந்துச்சு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 12வது 5ஆண்டு திட்டம் 2012-17. இந்த 5ஆண்டு திட்டம் வேகமான மற்றும் நிலையான வளர்ச்சி என்ற குறிக்கோளுடன் 8.2% வளர்ச்சியை எட்டுவதை நோக்கமாக கொண்டிருந்தது. விவசாயத்தின் 4% வளர்ச்சி எட்டுவதும் வறுமையை 10% குறைப்பதும் அதன் நோக்கமாக இருந்தது. சுகாதாரம், கல்வி மற்றும் திறன் மேம்பாடு, சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். ரைட், ஸோ இது வந்து என்ன 12ஆம் திட்டம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இது எப்படின்னா 2015 வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது நிதி ஆயோக் திட்டம், நிதி ஆயோக் வந்து நம்ம ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தின மத்திய அரசு திட்ட கமிஷனுக்கு பதிலாக அந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக 1 ஜனவரி 2015 நித்தி ஆயோக், ஓகே, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து நிறுவப்பட்டது. நித்தி ஆயோக்கின் ஆளும் குழுவில் இந்தியாவின் 78 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ள முதல்வர்கள், எந்தெந்த யூனியன் பிரதேச முதல்வர்களும் அவங்க எல்லாரும் வந்து இதனுடைய குழுவில் வந்து இடம் பிடிச்சினாங்க. குழுவின் முழுநிலை ஊழியர்கள், துணைத்தலைவர், தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிபுணர்கள், நிதி ஆயோக்கின் தலைவர் பதவி இவங்களாம் வந்து இருந்தாங்க. இதில் தலைவராக யார் இருந்தால் அப்படின்னா வந்து பிரதமர் வந்து வைக்கும் பிரதமருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும். இதில் இருக்க மற்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து நேரடியாக பதிலளிக்க வேண்டியது யாருக்குன்னா பிரதமருக்கு தான் வந்து பதிலளிக்கணும். ஸோ இதுதான் வந்து 5ஆண்டு திட்டத்தோட ஒரு பேசிக் ஒரு அவுட்லைன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எப்போது எல்லா கொஸ்டின்லையும் வந்து ஒவ்வொரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ வந்து நிச்சயம் இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.